பெண்கள் கூட்டுறவு வங்கிகள் வாங்கி இருக்கக்கூடிய நகை கடன் 5 பவுன் வரை வாங்கிய கடனை ரத்து செய்வோம் என்று நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். இன்று இந்த ஸ்டாலின் ஒரு வாக்குறுதி அளிக்கிறேன், கூட்டுறவு வங்கிகளில் மகளிர் சுயஉதவி குழுக்கள் மூலமாக வாங்கிய கடனை கழக அரசு அமைந்ததும் தள்ளுபடி செய்யும். இந்த ஆட்சியில் மகளிர் சுயஉதவி குழுக்கள் ஒழுங்காக செயல்படவில்லை, அவளுக்கு தேவையான கடனை வழங்கவில்லை, தள்ளுபடி செய்யப்படும். மகளிர் சுயஉதவி குழுவினரின் மகளிர் சுயஉதவி குழுவினருடைய நிலுவையில் உள்ள கூட்டுறவு வங்கி கடன் தள்ளுபடி. 5 சவரன் கூட்டுறவு வங்கியில 5 சவரன் கடன் வாங்குறான், தள்ளுபடி. நாளைக்கே போய் வாங்கிருங்க, வரப்போது நம்ம ஆச்சு, நம்முடைய தலைவர் தள்ளுபடி செஞ்சிருவார். திருப்பி கட்ட வேண்டும் என்பதுதான் நான் சொல்ற யோசனை. இல்லாவிட்டால் எந்த நிர்வாகம் அந்த சேர்ந்த கடன் வாங்க கட்டுப்பாட்டு இது ஒரு விதமோ ஒரு குலுக்கல் வாங்கல் டிபார்ட்மெண்ட் மாதிரி இருக்க தவிர ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுற டிபார்ட்மெண்ட் மாதிரி இல்லை. ஆகையினால் என்னுடைய அம்பு சப்மிஷன், கடனை பெறுகிறவர்கள் திருப்பி கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாங்க கட்டுங்கள். வாங்கும் போதே சொல்லலாம், வாங்குவா எல்லாத்தாலும் தள்ளுபடி வரும், அப்போ பார்த்துக்கலாம். கடன் வாங்கியவர்கள் திருப்பி கட்ட வேண்டும் என்பதுதான் நான் சொல்லுகிற யோசனை. இல்லாவிட்டால் எந்த நிர்வாகம் அந்த சேர்ந்துட்ட கடன் வாங்கிறது கட்டுறேன்டா கட்டுறீங்க, ஆனால் இங்கே மட்டும் ஏன் கட்ட மாட்டேன்றீங்களா கேட்டால் தள்ளுபடி பண்ணணும்னு. நாங்கள் தான் எண்ணி சேர்த்து நாங்கள் உடனே இதை தள்ளுபடி செய்யணும், அவனே நாங்கள் சேர்ந்துட்ட போய் விவசாயிங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, தள்ளுபடி பண்ணணும். நகை வைக்க வேண்டியது நீங்கள், தள்ளுபடி பண்ண வேண்டியது நான். சும்மாவே நகை வச்சு சும்மாவே வாங்கி போயிட்டேன். ஆகையினால் இது ஒரு விதமோ ஒரு குலுக்கல் வாங்கல் டிபார்ட்மெண்ட் மாதிரி இருக்க தவிர ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுற டிபார்ட்மெண்ட் மாதிரி இல்லை. ஆகையினால் என்னுடைய அம்பு சப்மிஷன், கடனை பெறுகிறவர்கள் திருப்பி கட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு வாங்க கட்டுங்கள். வாங்கும் போதே சொல்லலாம், வாங்குவா எல்லாத்தாலும் தள்ளுபடி வரும், அப்போ பார்த்துக்கலாம்.